السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد، தினமும் ஒரு வரலாற்று செய்தி. செய்தி எண் 66. தந்தையை மூத்த தனையன். இந்த தகவலை செய்தினா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா, செய்தினா காபில் அஹ்பார், செய்தினா ஹசனுல் பசரி, செய்தினா வஹப் ரதியல்லாஹு தஆலா போன்றோர் அறிவிக்கின்றனர். இதன் அடிப்படை செய்தி இப்னு அசாக்கிர், அத்துருல் மன்சூர், அல் வசீத் போன்ற கிரந்தங்களில் இடம்பெற்றுள்ளது. உசைர் அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரே வேரர்களில் தோன்றிய நபிமார்களில் ஒருவர் இவர்கள். ஒரு நாள் பொழுது தன்னுடைய தோட்டத்தை பார்ப்பதற்காக நீண்ட பிரயாணம் செய்துவிட்டு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். திரும்பும் வழியில் சாபிராபாத் என்ற ஊரை அவர்கள் காணுகிறார்கள். அன்றைய காலத்தில் உலகத்தையே ஆண்ட அரசர்களில் ஒருவனான பக்த் நசர் அந்த ஊரை அழித்து போட்டிருந்தான். அந்த ஊரில் உள்ள கோட்டை கொத்தளங்களை எல்லாம் இடித்து போட்டிருந்தான். தோட்டம் துறவுகளை எல்லாம் எரித்து போட்டிருந்தான். மக்களை எல்லாம் கொன்றொழித்திருந்தான். இதை கண்ட உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அன்னா யுஹயி ஹாதிஹில்லாஹு பஅத மௌத்திஹா, இப்படி அழிந்து போய்விட்ட இந்த ஊரை அல்லாஹ் எப்படி உயிராக்குவான் என்று ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். அதன்பின் சற்று தூரம் கடந்து ஒரு மரத்தின் கீழ் அவர்கள் இழைப்பாறினார்கள். அல்லாஹ் அவர்களை மரணிக்கச் செய்தான். 100 ஆண்டுகள் கழித்ததற்கு பிறகு அவர்களை எழுப்பினான். ஒரு மலக்கை எழுப்பினான். அந்த மலக்கு கேட்டார்கள், கம் லபிஸ்த, எவ்வளவு காலம் இந்த இடத்தில் நீங்கள் இருந்தீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், லபிஸ்து யோமன் ஔபாதயோம், ஒரு நாள் அல்லது ஒரு நாளினுடைய ஒரு பகுதி நான் தூங்கி இருப்பேன் இந்த இடத்தில் என்றார்கள். இல்லை, 100 ஆண்டுகள். 100 ஆண்டுகளா? நான் 100 ஆண்டுகளா இங்கே தூங்கினேன். ஆமாம், நீங்கள் கொண்டு வந்திருந்த உணவை பாருங்கள் என்றார். அந்த மலக்கு சொன்னவாறு அந்த உணவை பார்த்தால் அது அப்படியே இருக்கிறது, கெட்டு போகவில்லை. நீங்கள் ஏறி வந்த கழுதையை பாருங்கள் என்றார்கள். அது செத்து மடிந்து உக்கி போயிருந்தது. அல்லாஹு தாலா அதற்கு உயிர் கொடுத்தான். அது தன்னுடைய காதுகளை இறைவனுக்கு நன்றி செலுத்தும் வகையிலே வானை நோக்கி நீட்டிக்கொண்டு எழுந்து நின்றது. இப்போது நீங்கள் உங்களுடைய ஊருக்கு செல்லலாம் என்று அந்த மலக்கு சொன்னார்கள். அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, இவர்களை இப்படி நாம் உயிராக்கியது மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக காட்டுவதற்காக என்று குறிப்பிடுகிறான். சீனா உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊருக்கு வருகிறார்கள். அங்கே பார்க்கிறார்கள், புதிய முகங்களாக இருக்கிறது. தன்னை உசைர் என்று சொல்கிறார்கள். யாரும் நம்பவில்லை. ஏதோ ஒரு வழிபோக்கர் தமாஷாக பேசிக்கொண்டு செல்கிறார் என்று நினைத்து கொண்டார்கள். தேடி தேடி ஒரு வகையாக தன்னுடைய வீட்டை கண்டுபிடித்தார்கள். அவர்களுடைய அடிமை பெண்ணாக இருந்த ஒரு பெண் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது 20 வயது அந்த பெண்ணுக்கு. அந்த பெண் 120 வயது கிழவியாக இருக்கிறார். நடக்க முடியாமல் பார்க்க முடியாத நிலையில் அவர்கள் போய் கேட்டார்கள், உசைருடைய வீடு இதுதானே என்று கேட்கிறார்கள். அந்த பெண் அழத் துவங்கிவிட்டாள். ஏனெனில் அவள் சொன்னால், இவ்வளவு காலம் ஆகிவிட்டது, உசைரை பற்றி யாருமே கேட்கவில்லை. அவர்கள் ஒரு நபி, எல்லோரும் மறந்து போய்விட்டார்கள் என்று அந்த பெண் சொன்ன பொழுது, இன்னி அன உசைர், நான் தான் உசைர் என்று இவர்கள் சொன்னார்கள். அந்த பெண் சொன்னால், சுபஹானல்லாஹ், உசைர் நீங்களா? அவரை நாங்கள் இழந்து 100 வருடங்கள் ஆகிவிட்டது, எப்படி நம்புவது? நம்புவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். உசைர் இறைவனுடைய திருத்தூதர். அவர்கள் நோயாளிகளை சுகப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். நீங்கள் உண்மையிலே உசைராக இருந்தால் எனக்கு கண் பார்வை போய்விட்டது, பார்வையை திருப்பிக் கொண்டு வாருங்கள், நடக்க முடியாமல் போய்விட்டேன், என்னை நடக்கச் செய்யுங்கள் என்றார். உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணினுடைய கண்ணிலே தடவினார்கள், பார்வை வந்தது.
பிரார்த்தித்தார்கள். அந்த பெண் நடக்க ஆரம்பித்தாள். அவள் உறுதிப்படுத்தினாள், அப்படியானால் நீங்கள் தான் உசைர் என்று சொல்லிவிட்டு உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று உங்களுடைய தந்தை வந்திருக்கிறார் வாருங்கள் என்றார். அந்த சமயத்தில் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனுக்கு 8 வயதாக இருந்தது, இப்போது 108 வயது. அவர்களும் அவருடைய மக்களும் திரும்பி வருகிறார்கள். எல்லோரும் கிழவர்களாக இருக்கிறார்கள், முடி நரத்தி போய் இருக்கிறது. ஆனால் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகுந்த இளமையோடு எப்படி இங்கிருந்து சென்றார்களோ அப்படியே இருக்கிறார்கள், 50 வயதுக்கும் குறைவாக இளமையோடு. அந்த மக்கள் நம்ப மறுத்தனர். கடைசியாக மகனார் சொன்னார், நான் பார்த்திருக்கிறேன், என் தந்தையினுடைய 2 தோல் புஜங்களுக்கு மத்தியில் ஒரு கருப்பு மச்சம் இருக்கும். உசைர் அலைஹிஸ்ஸலாம் சட்டையை கழட்டி காண்பித்தார்கள், அந்த நுபுவத்தினுடைய முத்திரை இருந்தது. பனு இஸ்ரவேல் மக்கள் சொன்னார்கள், இந்த புகுத் நசரு தௌராத்து வேதங்களை எல்லாம் அழித்து போட்டு விட்டான். ஆனால் உசைருடைய தந்தை சாரூக் என்பவர் இருந்தார். அவர் தன்னிடம் இருந்த வேதங்களை எல்லாம் தௌராத்தை ஒரு இடத்திலே தோண்டி புதைத்தார், அது உசைருக்கு மட்டுமே தெரியும் என்றார்கள். உசைர் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்திற்கு சென்று அதை தோண்டி எடுத்தார்கள், அந்த கிதாபுகளை எடுத்து கொடுத்தார்கள். மக்கள் நம்ப ஆரம்பித்தனர். அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய ஆற்றல் மிக வலிமையானது. அவனுடைய சக்தி கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அவனின் ஆற்றலை உணர்ந்து அவனை அறிந்து விளங்கி வணங்கி வாழ்வோமாக. அதன் மூலம் அவனை நெருங்கி சிறப்போமாக. வல்ல அல்லாஹ் அவனை அறிந்தவர்களில் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம் சந்ததிகளையும் இணைத்து வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.